கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை உத்து கவனிப்போம் தோண வைக்கும் அந்த படம். மனைவியோ இல்ல காதலியோ இல்ல மகளோ சகோதரியோ இல்ல அம்மாவோ அவங்கள பத்தின ஒரு படம் அது. நம்ம கவனிக்காம விட்ட ஒரு பக்கத்தை பத்தின படம் கூட அது சொல்லாது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான். படங்கள் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மியூசிக்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷனால இவ்வளவு தன்மையா சாதாரணமா இருக்க முடியும்னா அந்த மனுஷன் பேர் அஜய் சூர்யான்னு சொல்லலாம். இரவி படம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான், கண்டிப்பா கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் நம்புறான். கார்த்தி வந்து அந்த மாசத்தை எட்டி உதச்சிட்டாப்புல, ஆக்சுவலாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன எனக்கு, ஆனால் எனக்கு மூடு இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது கார்த்தி, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். இறுதி கண்டிப்பாக ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கதையை ட்ரெய்லரில், நிச்சயமாக ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாக இருந்திருக்கும் நம்புறேன். பட் இந்த கதையை படிச்சிருந்து இந்த கதையை எப்போ படமாக பார்க்க போங்கிற ஆர்வம் எனக்கு நிச்சயமாக இருந்தது, அவ்வளோ எதிர்பார்த்துருந்தது. இந்த கதையை எழுதுனால எனக்கு கார்த்தி மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா பீட்சா ஜிகர்ந்த மாதிரி ஒரு படம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இன்னும் வேறு வேறு ஜேனலில் ஒரு படம் பண்ண முடியும், அதுக்கு தகுதியான ஆளும் கூட கார்த்தி. ஆனால் இந்த கதை எழுதுனது வந்து நானே எதிர்பார்க்கல, கார்த்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பீட்சா நாங்கள் தெலுங்கு ப்ரொமோஷன் போனப்போ இதை பற்றின ஒரு லைட்டாக ஒரு லைன் தான் சொன்னார், அது இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற மனைவியோ இல்லை காதலியோ இல்லை மகளோ சகோதரியோ இல்லை அம்மாவோ அவங்கள பற்றின ஒரு படம் அது. நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு பக்கத்தை பற்றின படம் கூட அது சொல்லாது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான். அவங்கள பற்றி நம்ம கவனிக்காமல் விட்ட சில பக்கங்களை பற்றி பேசுகிற படம்னு இதோட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை உத்து கவனிப்போம் தோண வைக்கும் அந்த படம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்டாக யோசிக்க வைக்கும் அந்த படம், அதுதான் அந்த படம். பட் இது எதையுமே தெரியாமல் வாழ்கிறோம்னா ஆம்பளைங்க நம்ம நம்மளை பற்றின படமும் கூட இது. ஸோ இந்த படத்தை நான் நடித்த படமே இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் தியேட்டரில் ஆடியன்ஸோட. அப்புறம் இந்த படத்தில் நான் எங்கள் கூட நடிச்சுக்கோ ஆர்டிஸ்ட் அஞ்சலி. அஞ்சலி வந்து இதுக்கு மாதிரி நிறைய படங்களை பார்த்துருப்போம், அவங்க எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தெரியும். பட் இந்த படத்தில் நிறைய இடத்துல அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக கவனிக்கப்படும் நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னொன்று பூஜா, பூஜா அந்த படத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். மற்ற சில சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க பட் புதுசு, பட் சம பர்ஃபார்மர். அது படம் நடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். இந்த படத்தில் வர ஒன் ஆஃப் த இறைவியில் அவங்களும் ஒரு இறைவி. அப்புறம் கமாலினி முகர்ஜி, அந்த முக்கியமாக பேச வேண்டிய ஆள் சூர்யா சார். சூர்யா சார் வந்து தெரியல இவ்வளோ நாலு இண்டஸ்ட்ரியில் இருந்து படங்கள் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மியூசிக்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷனால் இவ்வளோ தன்மையாக சாதாரணமாக இருக்க முடியும்னா அந்த மனுஷன் பேர் அஜய் சூர்யான்னு சொல்லலாம், அவ்வளோ ஸ்வீட். நாங்களாம் ரொம்ப நாளாக பழக்கம், எங்களுக்குள்ள ஈகோங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட எங்களுக்குலாம் தெரியாது. சூர்யா சார் வரும்போது அவரோட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது அவர் என்னவா இருப்பார், ஏன்னா ஸ்க்ரீனில் அவரை பார்த்து அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்கும், இந்த மனுஷன் எப்படி இருப்பாரோ அப்படின்னு ஒரு இமேஜ் ஃபோன் வைக்கும். பட் அந்த இமேஜ்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாப்பில், நான் அப்படிலாம் ஆள் கிடையாது, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ஆளே வேறு நேரில் வேறு அப்படின்னாரு. எங்கள் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஜாலியாக ஒரு சாதாரணமாக புதுசாக ஒரு மனுஷன் வீட்டில் வந்தால் வீட்டில் இருக்கலாம் ஒரு மாதிரி நேரில் உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த உணர்வும் எங்களுக்கு கொடுக்காம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் த கிரேட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் ஆர்டிஸ்ட் பாபி சிம்மா, நண்பனுக்கு முதல்ல திருமண வாழ்த்துக்கள். ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிறான், சந்தோஷம். இறைவி படம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான், கண்டிப்பாக கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் நம்புகிறேன் அவனுக்கு. பாபி ஸ்பெஷல் இந்த படத்துலேயும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அவன். அடிக்கடி அவங்ககிட்ட வந்து ஒரு மாசிகரை எட்டி பார்த்தாரு, கார்த்தி வந்து அந்த மாசிகரை எட்டி உதச்சிட்டாப்புல, ஆக்சுவலாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு. நான் தெரில எங்களுக்கு எங்களோட இது அந்த படம் ஒர்க் பண்ணுறது ஒரு டைம் மிஷின் மாதிரி இருந்தது. நான் நிறையா டைம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், பட் பேசணும் ஆசையாக இருக்கேன் நல்லா பேசுகிறேன். ஒரு டைம் மிஷின் மாதிரி இருந்தது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பீரியடு எங்களை கொண்டு போச்சு. படம் பண்ணுறோம் இல்லை இவ்வளோ படம் பண்ணிட்டோம் ஹீரோ ஆகிட்டோம் அந்த மாதிரி எந்த உணர்வுமே இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாங்கள் தெருவில் எடுக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே லைஃப் கொண்டு போச்சு. கர்ணா நாங்கள் எல்லாம் இருந்தபோது வளர்க்கும் போல ஜாலியாக எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரெஷரே இல்லாமல் எங்கள் முன்னாடி கேமரா இருக்குங்கிற எந்த கவலையுமே இல்லாமல் சில சீன்லாம் படித்து பார்த்துட்டு கார்த்திக் நான் சொல்லியிருக்கேன் என்னால் இந்த சீனில் நடிக்கல முடியாது கார்த்திக் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு மூட் இல்லை, எனக்கு வரல, நான் கார்த்திகிட்ட சொன்னேன் கார்த்தி எனக்கு
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு, ஆனால் எனக்கு மூட் இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது கார்த்தி, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அன்றைக்கி அந்த ஹெவியான சீன்ஸ் எடுத்து வச்சுட்டு வேறு சீன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த டேரக்டர் இவ்வளோ ஓப்பனாலாம் சொன்னதில்லை, ஏதாவது ஒன்று மேக்கப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். பட்டு இந்த படத்தில் நான் எந்த வகையிலுமே ஏமாற்ற விரும்பலை, எந்த ஃப்ரேமையும் நான் ஏமாற்ற விரும்பலைங்கிறது தான் நிஜம். அந்த ஆத்மார்த்தமாக பண்ண படம் அது. கடைசியாக சொல்லி முடித்தது, இந்த கதையை படித்து முடித்த உடனே நான் கார்த்திட்டு சொன்னது ஒன்றே ஒன்றுதான், கார்த்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்க சகோதரி, மனைவி, அம்மா, என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு அஞ்சாறு பெண்கள், இவங்கெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு உணர்ந்தது. கதையை படிக்கும்போது நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக அதே விஷயம் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இது போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். படம் இன்றைக்கி பக்காக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை முதல்ல வந்து தைரியமாக முன் வரணும், அது என் ப்ரொடியூசர் சிவிகுமார் சார் சொல்லணும் எங்களா. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் அபி டீச்சர்ஸ், இந்த படத்தை வெளியிட போகிற அத்தனை பேருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய். அதுக்கப்புறம் அந்த படத்தில் சினிமா லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரே படம் போடும் தமிழ் சினிமாவில், அது அந்த நாள் மட்டும்தான். எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 40 வருஷம் இளையராஜா பாட்டை டெய்லி 400 வாட்டி கேட்குறேன். நோ சார், ஒரு கிளாப் பண்ணுங்களேன். சும்மா லைஃப் வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஹி ஹேஸ் டு கிரியேட் சம்திங், ஹி ஹேஸ் டு கிவ் அ பர்த் டு சம்திங் எவ்ரி டே, எவ்ரி மொமெண்ட். ஐம் ஸோ சாரி, நான் இப்போ பார்த்தோன்னா எனக்கு ஒன்று கூட உட்காந்துருக்கோம், ஷூவெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கேன். நல்ல படம் ஓடாதுல்ல சார், அஞ்சலி ஓடுமா, 20 ஓடுமா, ஓடக்கூடாது சார். அதான் நல்ல படம். நான் நிறைய படம் ஷூட் பண்ணுறது காரணம் சினிமாவுக்கு ஷூட் பண்ண முடியல, அதனால் நான் படத்தில் ஷூட் பண்ணிடுவேன். இட்ஸ் ரியல். ஓடாமட்டா இங்கே 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஓடிட்டா சூப்பர் தலைவா, சூப்பர் விசில் அடிச்சு ஓட்டா போன்னு போயிட்டே இருப்பான்.